சின்ன சின்ன கல்லெடுத்தா நாங்கள் வீடு கட்டினோ, சின்ன சின்ன பூவெடுத்து கட்டி வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே ஏரி விரிவாக்கம், ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான வீடுகளை அரசு பல்லாயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்போடு இடித்து தள்ளுறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இடித்து தள்ளின வீட்டிலேருந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நானும். சென்னை அம்பத்தூர் மேனாம்பேடு பகுதியில் உள்ள எஸ்எஸ் நகர் சேர்ந்த சந்திரு. ஏன் இந்த பகுதியை இடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பும் போது, ஏரி ஆக்கிரமிப்பு நீர்பிடிப்புக்கான ஏரியா இது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஏரி இருக்குது, வாங்க எல்லோரும் ஒரு குடிசையை போயிட்டு உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்கே வந்தது கிடையாது. சுமார் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த இடத்தையே வந்து வாங்கியிருக்கோம். அப்போது ரெஜிஸ்டர் பண்ணும் போது அவங்க சர்வே நம்பரை பார்த்துருப்பாங்க, இது ஏரி ஆக்கிரமிப்பான இடமானு பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்து இந்த இடத்த வந்து இல்லை நீங்கள் வாங்கக்கூடாது, ஏரி ஆக்கிரமிப்பு இது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்கலாம். அப்படி தடுத்திருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் தொடர்ந்து இல்லை எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கும்போது அது இந்த இடத்துக்கு வந்து கரண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் பண்ணலை. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக அதே பகுதியில் நாங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சு அங்கே தான் எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஆப்வியஸாக ரேஷன் கார்டு, ஒரு குடும்பம் இங்கே தான் இருக்குது, ஒரு குடும்பத்தோட கட்டமைப்பை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஓட்டர் ஐடி, ஓட்டும் போட்டும், அண்ட் இது பத்தாதுன்னு சொல்லி காது மூக்கு வாய் கண்ணுன்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஆதார் கார்டு, அதையும் வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு வாழ்க்கைக்கான தேவையான எல்லா ஒரு வசதிகளுமே அந்த ஏரியாக்குள்ளே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்தாச்சு, வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, ரோடு ப்ராப்பரான ரோடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே, இப்படி ஒரு வாழ்வாதாரத்துக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது. அதை வந்து நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு விதத்தில் தான் எடுத்துக்கிட்டோம். அப்பாடா நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் செட்டில்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2008 இதே போல் வந்து ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் அகற்றிட்டு போனப்போ, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் குடிசை வீட்டிலேருந்து ஓட்டு வீட்டுக்கே மாறினது. அது வரையுமா குடிசை வீட்டில் தான் எங்களோட வாழ்வாதாரம் ஆரம்பித்தது. குடிசை வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஓட்டு வீட்டுக்கு மாறி, அந்த ஓட்டு வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பணத்தெல்லாம் போட்டு சேமித்து லோன் வாங்கி, வெளியே கடன் வாங்கி, அங்கே கடன் வாங்கி, எல்லாத்தையும் போட்டு ஒரு மாடி வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு சாதாரண மனுஷனோட ஒரு கனவாக ஒரு மாடி வீடு கட்டி எங்களோட வாழ்க்கையை அங்கே ஆரம்பித்தோம். ஆனால் அது பொறுக்காத இந்த அரசு எங்களோட கனவுகளை மொத்தமாக தரமட்டமாக ஆக்குற மாதிரி இந்த மொத்த ஒரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையுமே வந்து அடித்து நொறுக்குனது வந்து பல பேருக்கு மன உளைச்சலை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் கேட்குறேன், ஏரி ஆக்கிரமிப்பு இல்லை நீர்பிடிப்புக்கான ஏரியா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குறிப்பாக எஸ்எஸ் நகர் அப்படின்ற இந்த பகுதியை பார்ப்போம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பட்டா இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பட்டா இருக்குது, ஏன் இந்த இடத்து இந்த பகுதிக்கு பின்னாடியும் பட்டா இருக்குது, ஆக மட்டும் மூணு சைடுமே பட்டா வாங்கியிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. அப்படி பார்க்கும்போது ஒரு தெரு மட்டும்தான் இப்போ வந்து ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சைடும் பட்டா இருக்கும்போது அந்த சைடும் பட்டா இருக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தெரு மட்டும் எப்படி வந்து ஏரி ஆக்கிரமிப்பாக இருக்கும் அப்படின்றது புரியவே இல்லை. எங்களுக்கு விற்கக்கூடிய அதிகாரி வந்து இல்லை இது வாழ்வாதாரம் பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அப்போவே பட்டா வழங்கியிருக்கணும். இல்லை இது வாழ்வாதாரத்துக்கான பகுதி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அப்போவே இடத்த விற்கிறது அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனால் ரெண்டுமே பண்ணாத அதிகாரிகளால் தான் இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்த எங்களையே இப்போ நீங்கள் இவ்வளோ ஏமாற்றும் போது, படிக்காத எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம், நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு இடத்த வாங்கி போடுறாங்க. எல்லாருமே வந்து பட்டாவோட தான் இடத்த வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட்டா இல்லாமல் இவ்வளோ பேர் இடம் வாங்கி அதுக்கப்புறமா பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா அவங்களோட வாழ்க்கையை சின்ன லெவலில் ஆரம்பித்து எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்களே பாருங்கள்.
நடுவில் ஒரே ஒரு தெரு, லெஃப்டில் பட்டா ரைட்டில் பட்டா பின்னாடியும் பட்டா இருக்குது. அப்போது ஒரு தெருக்குள்ளே மட்டும் உங்களால் எப்படி நீர் பிடிப்பு பண்ண முடியும் அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அட்லீஸ்ட் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை வேண்டாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2008 பண்ணும்போது அப்போவே நீங்கள் வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இல்லை இது வந்து நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு காலேஜ் இருக்குது பக்கத்துலேயே, வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃப்ளாட்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளாட்ஸு அதையும் ஒட்டி இன்னும் கூட சில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே பட்டா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு தெருவுக்கு மட்டும் நீங்கள் பட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி நியாயம்? இல்லை இதில் மட்டும் உங்களால் எப்படி நீர்பிடிப்பு பண்ண முடியும் அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. சரி ஓகே, இது நீர்பிடிப்புக்கான ஏரியாவாக தான் இருக்குது, இல்லை நீர்பிடிப்புக்கான இடமாக தான் இருக்குது அப்படின்னாக்கா, எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 20 வருஷத்துலேயோ இல்லை 30 வருஷத்துலேயோ அரசு நீர்பிடிப்புக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றது தான் உண்மை. நான் கேட்குறேன், இந்த 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 உத்தரவை வந்து கொடுத்த நீதிபதி ஐயாவாகவும் இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கலெக்டராகவும் இருக்கட்டும், கொஞ்சமாவது நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். நீங்கள் படித்ததுனால மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட படிப்புக்காக இம்பார்ட்டன்ஸாவது நீங்கள் கொடுத்துருக்கணும். இந்த பகுதியில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிச்சிட்ருக்காங்க. இவங்களோட வாழ்வாதாரத்தை எடுத்து இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் ஒரு வீடு தருவோம், அங்கே போய் படிச்சுக்கோங்க அப்படின்னாக்கா, இல்லை அங்கே போய் இருந்துக்கோங்க, நீங்கள் படிங்க படிக்காமல் போங்க, எங்களோட வேலையை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு நான் கேட்குறேன். 2008 ஏரிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா இதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னதுக்கப்புறமா தானே எல்லா குடிசை வீடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வீட்டிலேருந்து மாடி வீடு மாறுச்சு. அப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்லே. சரி அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கரை எதுக்கு கட்டினீங்க? அந்த கரையை 10 நாளில் போட்ட கரையை எதுக்கு களைச்சிங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த கரை போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஜேசிபி வச்சு எல்லா மண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமாக குவிச்சு குவிச்சு கரை அமைச்சாங்க. ஆனால் போட்ட கரையை ஒரே அவரில் வந்து எந்த அதிகாரியோட உத்தரவின் பேரில் இதை பண்ணாங்கன்னு தெரியல, ஒரே அவரில் எல்லாத்தையுமே களைச்சாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் உங்களால் கரை கூட கட்ட முடியாது. நீங்கள் கரை கட்டினாலே அந்த தெரு ஃபுல்லாகவே மூடிடும், அதில் உங்களால் நீர்பிடிப்பு பண்ண முடியாது. சரி அப்படி நீர்பிடிப்புக்கானது ஏரியா தான், இல்லை அந்த பகுதி வந்து நீர்பிடிப்புக்கான இடம் தான் அப்படின்னாக்கா, நான் கேட்குறேன், இந்த 20 வருஷத்தில் எத்தனையோ இடங்கள் இல்லை எத்தனையோ ஏரிகள் வந்து பட்டா வழங்கி அது வந்து மக்களோட வாழ்வாதாரமாக மாறி இருக்குன்றது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கேட்டால் அப்ரூவல் இல்லை. நீங்கள் அப்ரூவல் கொடுத்து ப்ராப்பராக எல்லா அப்ரூவலை வாங்கின ஒரு இடம் தான் சென்னையில் பல பகுதிகள் வந்து 2015 ஃப்ளட்டில் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அப்ரூவல் கொடுத்த இடம் தான் அவ்வளோ பாதிப்பை சந்திச்சது. அப்போ கூட எங்கள் இடத்துல வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்றது தான் உண்மை. இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் நிவாரணம் கொடுத்த அந்த லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள், எங்கள் ஏரியாவில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி பாதிப்பே இல்லாத ஒரு இடத்த வந்து நீங்கள் எதுக்காக எடுக்கணும்? கரெக்டு, ஏரி ஆக்கிரமிப்பு இருக்குது, அது அகற்றணுன்றது தான் உண்மை. ஆனால் ஒரு ஆய்வு நடத்திருக்கணும், உண்மையாலே இந்த இடம்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்கா இல்லை, இந்த ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பகுதியை தாண்டி எப்படி ஒரு இடத்துல வந்து பட்டா இருக்குது, அதாவது எங்கள் இடத்தையும் தாண்டி சுமார் 100 அடியை தாண்டி ஒரு பட்டா இடம் இருக்குது, அதுவும் லெஃப்ட்லேயும் இருக்குது ரைட்லேயும் இருக்குது. அந்த ஏரியை ஒட்டின மாதிரியே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் கட்ட முடியுது. நான் கேட்குறேன், 10 வீடு கட்ட வேண்டிய ஒரு இடத்துல வந்து மாடி மாடியாக கட்டி 100 வீடு ஆக்கி அதை வந்து சேல் பண்ணும்போது அதுக்கான உரிமம் உங்களால் எப்படி தர முடியும்? 10 வீடு இருக்க வேண்டிய இடத்துல 100 வீடு இருந்தால் அது அந்த மண்ணோட நீர்வளம் என்ன ஆகும்? அதுக்கு உங்களால் எப்படி அப்ரூவல் தர முடியுது? கேட்டால் ஹைகோர்ட்டோட ஆர்டர்னு சொல்கிறீங்க. ஹைகோர்ட்டோட எல்லா ஆர்டரும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகிறீங்களான்றத ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எதுக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை மட்டும் எதுக்காக நீங்கள் வந்து மொத்தமாக வாரிட்டு போகிறீங்க? சரி இல்லையா, எதுக்காக அந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்குறீங்க? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுக்கணும், வாட்டர் கனெக்ஷனுக்கு டேக்ஸ் கொடுக்கணும், ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்கு நாங்கள் பே பண்ணணும், எல்லாத்தையும் பே பண்ணி தானே வாங்கணும். இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து ஏதாவது எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததா இந்த இடத்துல? எதுவுமே கிடையாது. ஈபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே பே பண்ணி தானே வாங்கணும். நான் கேட்குறேன், நீங்கள் தங்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கல் எரிஞ்சாக்கா இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையுமே தூக்கி உள்ளே போட்டு அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட மாட்டீங்க? எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி வச்சுருந்தோம், எங்கள் வீட்டு மேலே கொண்டு வந்து ஜேசிபியை இடிக்கிறீங்களே, அந்த அந்த மண்ணுக்கும் அந்த செங்கலுக்கும் உள்ள உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா?
எப்படியாவது கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நம்மளும் சொந்த வீடு கட்டிடலான்னு சொல்லி நம்மளும் மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே வரும்போது கீழேருந்து காலை பிடிச்சி எங்களை குழியில் தள்ளுறதா இந்த அரசோட எண்ணமா? சரி, ஏரி ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தோன்னா இந்த 20 வருஷத்தில் ஏரி ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துக்கும் நீங்கள் பட்டா தரலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனையோ காலேஜுக்கு பட்டா, எத்தனையோ ஸ்கூலுக்கு பட்டா கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ ஆஃபீஸஸ்க்கு பட்டா கொடுத்துருக்கீங்க. உங்களோட மொத்த பிளானும் ஏரியை பாதுகாக்கிறது தான் அப்படின்னாக்கா ஐயப்பாக்கம் ஏரி ஸ்கீம் எதுக்கு? இங்கே மோப்பேர் ஏரி ஸ்கீம் எதுக்கு? கவர்மெண்ட் நினச்சா வேணும்னா விற்றுக்கலாம், ஆனால் மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் கெடுத்துடணும். கலெக்டரை போய் பார்த்தோம், தாசில்தாரை பார்த்தோம், எம்எல்ஏவை பார்த்தோம், எல்லாருமே ஹைகோர்ட் ஆர்டர்ன்னு சொல்கிறீங்க. ஹைகோர்ட் ஆர்டர்னாலும் நீங்கள் நினச்சிருந்தா நிறுத்த முடியாதா? இல்லை எல்லா ஹைகோர்ட் ஆர்டரையும் நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறீங்களான்றதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஐஏஎஸ் படித்தது மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவா இல்லை மொத்தமாக அழிச்சிட்டு போகிறதுக்கான்றது எனக்கு புரியவே இல்லை. சரி, உயர்நீதிமன்ற ஆணை இல்லை ஹைகோர்ட்டோட ஆர்டராக இருந்தால் கூட நீங்கள் உங்களோட உயர் அதிகாரிகளோட குழுவை அமைச்சு இது எல்லாத்தையும் பார்த்து இந்த இடம்லாம் எடுக்கலாமா, எந்தெந்த இடம் எடுக்கலாம், எதெல்லாம் உண்மையிலே ஏரிக்கு ரொம்ப உள்ளே இருக்குது, எதெல்லாம் பட்டாக்கு மிக அருகில் இருக்குது, எதெல்லாம் பட்டாக்குள்ளவே இருக்குது. ஏன்னா எங்கள் இடத்தையும் தாண்டி ஒரு 100 அடிக்கு பட்டா இருக்கும் போது அப்போ அந்த ஒரு தெருவில் மட்டும் உங்களால் எப்படி நீர்பிடிப்பு பண்ண முடியும்? சரி, அந்த இடம்லாம் வந்து மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ இடத்துல வீடு கட்டியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படல. உங்களுக்கு வந்த ப்ரெஷரில் எல்லா வீடியோ அடித்து தூக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுருந்த எல்லா எங்களோட கனவுல இருந்து எங்களோட சந்தோஷத்துலேருந்து எல்லாத்தையும் கெடுத்து மண்ணோட மண்ணை ஆக்கிட்டு போகிறது தான் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? ஜேசிபியை கொண்டு வந்து உங்கள் வீடை இடிக்க போகிறோன்னு சொல்லக்கூடிய காட்சியை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே எங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும். கொண்டு வந்து நிறுத்துறீங்களா ஜேசிபியை? உங்கள் வீட்டில் ஒரு கல் எரிஞ்சால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எங்களோட வாழ்வாதாரத்தையும் மொத்தமாக மாற்றி கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிற மாட்டீங்க. ஜேசிபியை கொண்டு வந்து டொம்மு டொம்முன்னு இடிக்கும் போது அந்த செங்கல்லையும் மண்ணுலையும் எங்களோட வேர்வையும் கஷ்டத்தையும் கலந்து அதில் ஒரு உயிர் இருக்குது சார். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு உயிர் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா இது உங்களுக்கு வந்த ப்ரெஷர் நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனால் அட்லீஸ்ட் மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் காப்பாற்றிட்டு தானே இதை வந்து நீங்கள் இடிச்சிருக்கணும். இல்லை நாங்கள் வந்து பயோமெட்ரிக் வைக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் பயோமெட்ரிக் வந்து அக்செப்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க. பயோமெட்ரிக் வைக்க வந்தோம், நீங்கள் கூப்பிட்டதுக்காக எல்லாருமே வந்து ஒரு மண்டபத்துக்கு வந்தோம், ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக எங்களுக்கான பதில் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல வீடு தரும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு தரும், இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் வீடு இடிச்சிருக்கணும் இல்லையா? இல்லை உங்கள் கைரேகையை வைங்க, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலை சொல்லுவோன்னா எப்படி சார் ஒத்துக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்? சும்மாவே வந்து நாங்கள் கைரேகை வைக்க முடியுமா? 20 வருஷம் 30 வருஷம் அந்த இடத்துலையே நாங்கள் இருக்கோம், சும்மாவே கைரேகை வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் தலையாட்டிட்டு போக முடியாது. இது மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, எங்களோட வாழ்வாதார பிரச்சனை இது. நாங்கள் என்ன கேட்டோம், எங்களுக்கு எந்த இடத்துல தரப்போகிறீங்க, என்ன ஸ்கொயர் ஃபீட்டு, என்ன மாதிரியான வாழ்க்கை அங்கே அமைஞ்சிருக்கு, என்ன வாழ்வாதாரம் அங்கே அதை சுற்றி இருக்குது, சரி எங்களுக்கு அதை சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றத நாங்கள் கேட்டோம். ஆனால் பயோமெட்ரிக் வச்சதுக்கப்புறம் தான் உங்களால் சொல்ல முடியும்னா அதுக்கப்புறமா எங்களுக்கு சரியான பதில் வரலன்னா நாங்கள் எங்கே போய் நிற்போம்? அதனால தான் அன்றைக்கி வந்து எங்களால் பயோமெட்ரிக் வைக்க முடியலன்றது தான் உண்மை. பயோமெட்ரிக் வச்சா தான் வீடு இடிக்க முடியுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல், மக்களோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இப்போவே உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து காலி பண்ணுங்கள், நாங்கள் வீடு இடிக்க போகிறோம். இல்லை அப்படின்னாக்கா திங்ஸோட வீடு இடிப்போம்னு சொல்லி அராஜகம் பண்ணி தானே அந்த வீடு இடிச்சிங்க. ஒவ்வொரு வீட்டையும் எத்தனையோ பொருட்கள் எடுக்க முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே இடிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். ஒரு ஸ்கூல் பேக் இருந்தது அந்த இடத்துல. எங்கள் திங்ஸ் எடுக்கிறதுக்கு கூட டைம் தராமல் எல்லாத்தையும் வாரி கொண்டு வந்து ரோட்டில் போட்டு நாங்கள் பிறந்த மண்லையும் வாழ்ந்த மண்லையும் எங்களை அனாத மழை அழவிட்டு கெஞ்ச விட்டு தாசில்தார் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க எங்கள் பெண்கள், ஐயா எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் வந்து யோசிச்சிருக்க வேண்டாமா? ஐயோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்டில் போட்டோமே, ஒரு மழை பெஞ்சால் என்ன பண்ணுவாங்க, கிச்சன் கிடையாது வீட்டுக்கு, எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டுமே சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கே போய் தங்குவாங்க, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க. ஒரு நீங்கள் ஒரு உங்கள் வீட்டு பெண்களாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஒரு அதிகாரியாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஒரு காமன் ஹியூமன் பீயிங்காக யோசிச்சதுனால இந்த பிரச்சனை புரியும். இந்த தெரு ஃபுல்லாகவே நம்ம இடிக்கிறோம், இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ இடிக்கிறோம், எல்லாமே தரமட்டமாகுது, மக்களோட உழைப்பும் தரமட்டமாகுது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கரெக்ட். ஆனால் இங்கே இருக்க இந்த பகுதியில் நீங்கள் ஒரு உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ இளம் பெண்கள் இருக்காங்க, இவ்வளோ பேரும் ஒரு பாத்ரூம் எங்கே போவாங்க? இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மீட்டுன்னு ஹேஷ்டாக் போட்டு அவங்களோட பிரச்சனையை வெளிப்படுத்த தெரியாது. நாலு நாளாக ஒரு பெண்களையும் இளம் பெண்களையும் கொண்டு வந்து ரோட்டில் உட்கார வச்சு அவங்க ஒரு பாத்ரூம் கூட போக முடியாமல் அச்சப்பட்டு அவமானப்பட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எவ்வளவோ அசிங்கப்பட்டு இதுவும் ஒரு பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஈக்குவலான விஷயமாக தான் நான் பார்க்க முடியும். நாங்கள் இருந்தது ஏரி கிடையாது, ஏரியோட ஓரம் கரையில் இருந்தோம்.
ஏரியோட ஓரம் கரையிலிருந்து எங்களை கொண்டு போய் செம்மஞ்சேரின்னு கொண்டு போய் திரும்ப ஒரு ஏரி பகுதியில் தானே விட்டுறீங்க. அதுவும் நாங்கள் இருந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட அது 50 கிலோமீட்டர் இல்லையா. சம்பவம் நடக்கிற இடத்துல போயிட்டு தாசில்தார் கிட்டே சார் ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போனால் அவரை சுற்றி உடனே ஒரு நாள் போலீஸ், ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை இல்லை இது ஒரு பாதுகாப்பு கருதி தான், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. கரெக்ட், பாதுகாப்புன்றது எல்லாருக்குமே முக்கியம்தான். அது மாதிரி தான் மக்களோட பாதுகாப்பும் இருக்கணும். ஒரே ஒரு தனி மனிதருக்கு அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னாக்கா எங்களோட மக்களுக்கான பாதுகாப்பு யாருமே இல்லாமல் தானே சார் நாங்கள் வளர்ந்து என்னன்னுட்டு இருந்தோம் ரோட்டில். நான் கேட்குறேன், ஒரு ஒரு சாதாரண மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு எதுக்கு சார் அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன்? நான் ஹைகோர்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் வைக்கிறேன். எவிக்ஷன் நடந்த எல்லா இடத்துக்குமே ஒரு குழு அனுப்பிச்சு பாருங்கள். இந்த மாதிரி லெஃப்டில் பட்டா, ரைட்டில் பட்டா, பின்னாடியும் பட்டா ஒரு தெரு மட்டும், அந்த தெருவில் ஒரு ஏரிக்கான நீர்ப்பிடிப்பு கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் அங்கே கரை கட்டினாலே அந்த தெரு வந்து மொத்தமாக மண்ணால் மூடப்பட்டுரும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏன் எவிக்ஷன் நடந்தது, ஏன் அந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நாள் பட்டா தராமல் இழுக்கழிக்கப்பட்டது, இதையும் தாண்டி இந்த 20 வருஷத்தில் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடத்துக்கோ இல்லை சென்னையில் எத்தனையோ இடத்துல வந்து ஒரு ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி எத்தனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு, எத்தனை காலேஜுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வையும் எடுத்து பாருங்கள். மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அரசு இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மக்களோட வாழ்வாதாரத்தை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் குழு அமைச்சு அந்த ஆய்வு நடத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், தேவையில்லாமல் இந்த இடம் எவிக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றது. எங்களோட கனவு, கஷ்டம், துக்கம், சந்தோஷம், வீடு எல்லாமே இடிஞ்சது இடிஞ்சதாகவே இருக்கட்டும். நீங்கள் ஆய்வு நடத்தி கண்டிப்பாக அந்த இடத்த வந்து எங்களுக்கு மீட்டு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இடத்துல நீர்ப்பிடிப்பு கண்டிப்பாக பண்ணவே முடியாது, அது மக்களுக்கான வாழ்வாதாரமான இடம் தான் அது. அந்த இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுத்துருங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கையை திரும்பவும் குடிசையிலிருந்து ஆரம்பிச்சுக்கிறோம், பரவாயில்ல, நாங்கள் திரும்ப ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு எங்களோட வாழ்க்கைக்கு முன்னேறி வரோம் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. வருத்தத்துடன், சந்திரன்.